மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் பரஸ்பர நம்பிக்கையின்மை காங்கிரஸுக்கும் திமுகவுக்கு இடையில் வந்து விட்டது ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை அழகிரி இருக்காரா அப்படி அழகிரி மேட்டர்ல சிதம்பரம் ஒரு பிளேயர் சரி திருநாவுக்கரசு ஒரு பிளேயர் என் விஜயதாரணியும் கூட சோனியா கிட்ட ஒரு ஹோல்டு இருக்குது அப்ப காங்கிரஸ்ல பல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க கே எஸ் என்ன சொல்கிறார் இது வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கான கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி யாருங்க கொள்கை இல்லாத கூட்டணி சீட்டு கூட்டணியில் இருப்பாங்க சிதம்பரம் திருநாகரசு போன்றவங்க விஜயதரணி போன்றவங்க எல்லாம் அதுல வந்து காங்கிரசுக்காக நிற்கிறாங்க அழகிரி போன்றவங்களும் சத்தியமூர்த்தி போன்ல உள்ள சிலவரும் ஸ்டாலினுக்காக நிற்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு சோனியா கிட்ட இவங்க எடுத்துட்டு போயிருக்கு இனி யார் கூட போகணுன்றத ரஜினி தான் தீர்மானிப்பார் காங்கிரஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்களை எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டா அத பார்த்து ரஜினி முடிவெடுக்க போறாரா என்ன

ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏதேனும் பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா ஏனென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி மிக பின்னி பிணைந்த ஒரு கூட்டணியாக இணைந்து வருகிறது சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தலை அப்படிதான் சந்தித்தார்கள் ஆனால் திரு அழகிரி அவர்களுடைய அறிக்கை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு சில கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது ஆனால் சில மணி அந்த தாக்கம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இரவு நேரத்தில் அவர் வெளியிடப்பட்ட அறிக்கை திமுக கூட்டணி தர்மத்தை மீறிவிட்டது கூட்டணி தர்மத்தில் எங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மறுநாள் காலையில் ஒரு பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு சத்தியமூர்த்தி பவனில் சொல்றாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் உறவாதான் இருக்கும் எங்களுடைய கூட்டணி தொடரும் பேசியிருக்காரு திரு கே எஸ் அழகிரி திமுக தரப்பில் இதற்கான வாய்ஸ் எதுவுமே கொடுக்கல திமுக தரப்பினர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இதற்கான வாய்ஸும் கொடுக்கல திரு அழகிரியும் அதை பின்வாங்கினார் அழகிரி இது எங்களுக்குள் எந்த முரணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு இதில் ஏதேனும் சூசகமான சில தகவல்கள் இருக்கா என்று திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மதேஷ் சார் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்கனவே பிரதமர் வேட்பாளராக ராகுலை முதன் முதலில் முன் முன்மொழிந்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேறு யாருமே சொல்லலை அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி இப்போ உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு கூட்டணி தர்மத்தை திமுக வந்து மதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரு அறிக்கையை பதிவு கொடுத்தாங்க திரு கே எஸ் பதிவு பண்ணாரு மறுநாள் காலையில் ஒரு பன்னிரெண்டு மணிக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையில் நாங்கள் ஒன்றா தான் இருக்கின்றாரு உங்களுடைய பார்வையில் இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க உடனே இதற்கு திமுகவும் வாய்ஸ் கொடுக்காம அமைதியாக இருக்கிறதையும் எப்படி பார்க்குறீங்க மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் பரஸ்பர நம்பிக்கையின்மை காங்கிரசுக்கும் திமுகவுக்கு இடையில் வந்துவிட்டது ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு நம்பிக்கை இல்லை அரசியல் சூழ்நிலையால் மோடி எதிர்ப்பு மத சார்பின்மை இந்த போன்ற பாலிசி ஆட்டும் ஒரு மெட்டீரியல் பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ் ஆட்டும் ஒன்றாக இருக்கிறார்களே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையின்மை ஏற்பட்டு விட்டது காங்கிரசுக்கு திமுக மீது சந்தேகம் திமுகவுக்கு காங்கிரஸ் மீது சந்தேகம் தெளிவாக ஏற்படுத்தி விட்டது இதில் ஸ்டாலின் கருணாநிதியை விட மன வலிமை உள்ள ஒரு தலைவராக இந்த இஷ்யூவில் எல்லா இடத்துலையுமே நான் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன் அவர் இல் மன வலிமையாக இருக்காருனா இருக்காருமா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் ஏன்னா பாமக இருந்தால் தான் நாற்பது தொகுதியும் ஜெயிக்க முடியும்னு காங்கிரஸ் சொல்லும்போது இல்லை பாமக தேவையில்லை விடுதலை சிறுத்தைகளை வச்சு நம்ம பார்த்துடலாம் நம்ம ஜெயிக்கக்கூடிய சீட்டை பாமக கொடுக்கணுமான்னு நினச்சி விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒன்றரை சீட்டை ஒரு சீட்டு தனிச்சின்னத்திலையும் ஒரு சீட்டு உதயசீட்டுலேயும் கொடுத்து கிளியர் கட்டாக வந்து திமுக வந்து நார்தன் தமிழ்நாடை ஸ்வீப் பண்ணிவிட்டு ராமதாஸுக்கு இடம் இவ்வளவுதான்னு தொடர் தோழியில் ராமதாஸை ஸ்டாலின் துணிவோட வச்சிட்டார் இந்த இடத்துல கருணாநிதினா மிரண்டு போய் சேக்கவும் செய்திருப்பார் அந்த இடத்துல வந்து ஸ்டாலினோட அந்த துணிச்சலை ராமதாஸுக்கு ராமதாஸ் போல்ஸ் தான் தனக்கு தனக்கு தேவையில்லைன்னு சரியாக கால்குலேட் பண்ணி ஸ்டாலினோட சாதுரியத்தை நான் பாராட்டுறேன் அதே மாதிரி இந்த உள்ளாட்சி தேர்தலையும் காங்கிரஸ் நாளைக்கு சரியாக இருக்க மாட்டாங்க சிதம்பரம் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு யோசிப்பாரு திருநாக்கரசு அறுபது சீட்டு வாங்கணும் அது முப்பது சீட்டு ஜெயிக்கிற மாதிரி வாங்கணும்னு களத்தில் நிற்பாரு விஜயதரணி போன்றவங்க வந்து காங்கிரஸுக்கு சோனியா மூலமா காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்த நிற்பாங்க அப்போ எப்படியும் காங்கிரஸ் வந்து அறுபத்தோரு சீட்டு வாங்கினாங்க பதினாறு எம்பி சீட்டு வாங்கினாங்க பழைய இடத்துக்கு போகணுன்னு காங்கிரஸ் எதிர்பார்ப்பாங்க அப்போ வந்து காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு தோற்றம் வந்ததுன்னா திமுகவுக்கு அது நல்லது இல்லைன்னு இன்றைக்கி வந்து காங்கிரஸை மக்களவைத் தேர்தலில் சுமார் ஒம்பது மக்களவையில் நின்று சுமார் பன்னெண்டு சதவீத வாக்குகள் பெற்ற காங்கிரஸை இன்னும் பெரிய குளத்தை மன்னிக்கவும் தேனியை தவிர்த்துட்டா கண்டஸ்டட் ஆவரேஜில் காங்கிரஸ் தான் மேலு தேனியை சே தேனியை சேர்த்தா கண்டஸ்ட் ஆவரேஜில் திமுக தான் மேலு அது கூட கர்நாதி காலத்தில் இல்லாத சாதனை ஸ்டாலின் படைச்சிருக்காரு அது காரணம் காங்கிரஸில் ஒரு மோசமான கேண்டிடேட்டை விட்டு தேனியில் மோசமாக தோற்ற தான் ஒரு காரணம் எனிவே திமுக வந்து அந்த மக்களவைத் தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸை உள்ளாட்சி தேர்தலில் நாலில் ஒரு பங்கு ஓட்டாட்டு மூணு சதவீதத்தின் கீழையும் நெருக்கி கீழே தள்ளிட்டார் ஸ்டாலின் இது ஸ்டாலினோட எப்படி பாமகவை வந்து உள்ள சேக்காம சீரோ வாக்குனாரோ அதே மாதிரி வந்து காங்கிரஸை உள்ள வச்சிட்டே மூணு பர்சன்ட் கீழே கொண்டு போயிட்டார் திமுக இன்னைக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ஓட்டு வந்துட்டுன்னா அது வந்து வரலாற்றில் வந்து திமுக உள்ளாட்சி தேரில் இந்த ஓட்டை திமுக பெற்றதே கிடையாது கருணாநிதி பயந்து பயந்து கூட்டணி வச்சு விட்டுக் கொடுப்பாரு ஸ்டாலின் அப்படி விட்டுக் கொடுக்காம பண்ணிட்டாரு இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த வாக்குகளை விட சீட்டுகளின் எண்ணிக்கை ஜெயலலிதா தான் ஜாஸ்தி அந்த வாக்கு ஜெயலலிதா முப்பத்தெட்டு தான் உள்ளாட்சி எடுத்தாங்க அதை விட ஸ்டாலின் பெரிய வாக்கு எடுத்து தமிழ்நாட்டில் பெரிய அளவில் உயர்ந்து நிற்கிறார் அது காரணம் காங்கிரஸை மூணு பர்சென்ட்டுக்குள்ளே வச்சுட்டார் அம்பேத்கர் சொல்வார் சிங்கங்களை பலியிட முடியாது ஆடுகளை தான் பலியிட முடியும்னு சொல்லுவார் விடுதலை சிறுத்தைகள் தான் சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டும் கொடுக்கல கொடுத்த சீட்டையும் ஒன்றும் இல்லாத அளவுக்கு விடுதலை சிறுத்தைகளை காலி பண்ணிட்டார் மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து திமுகவுக்கு அடங்கி தான் நிற்கணும் யாரும் வந்து ஒரு தலையாக நிற்க முடியாதுங்கிற அளவுக்கு டேக்கெட்டார் லீவிட்டு திமுக கொடுத்தா கூட எடுத்துக்கணுங்கிற அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலில் வந்து அந்த சிஏஏ சிட்டிசன் அவர்மெண்ட் ஆக்ட்டை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்துக்கலான்னு லாங் டேர்ம் ப்ராமிஸை சொல்லி அரசியலில் இம்மீடியட் பண்ணிஃபிட்டு தான் அரசியல் லாங் டேர்ம் ப்ராமிஸு நடக்கும் நடக்காமல் இருக்கும் எல்லாத்தையும் அப்படி ஏற்றுக்கொள்ள வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து தேர்ந்த ஒரு அரசியல்வாதியாக இத்தனைக்கும் அவர் வந்து ரிலக்டண்டாக உள்ளாட்சி வேண்டாம் வேண்டான்னு கோர்ட்டுக்குள்ளே தான் ஓடிட்டுருந்தார் கோர்ட்டை நோக்கி தான் இருந்தார் எல்லாரும் அவரை கிண்டல் இருந்தாங்க பட் என் ரிசல்ட்டில் நாற்பத்தி நாலு பர்சன்ட் திமுகங்கிறது வந்து ஸ்டாலினோட சாதனை தான் நம்ம வந்து யதார்த்தத்தை சொல்லாமல் அக்செப்ட் அ ரியாலிட்டி தன் ட்ரை டு கோ பியான் தேட்டுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு அரசியல் பாடமாக இருக்க முடியும் பட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணோம்னா பாமகவை ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஸ்டாலின் வந்து சின்னப் பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது உள்ளாட்சியில் பத்தொம்போது இப்போ இந்த உள்ளாட்சி தேர்தலில் வந்து காங்கிரஸையும் மூணு பிரசண்ட்களை கொண்டு போயிட்டார் ரெண்டுமே வந்து எதிராக இருந்த பாமகவை இடத்தை காட்டுறதும் காங்கிரஸுக்கு இடத்த காட்டினதும் ஸ்டாலினுக்கு பெரிய வெற்றி தான் இதுல வந்து பாமக வந்து ஒரு ஆண்டி ஸ்டாலினா வந்து தங்களை தகவல் பண்ணிட்டாருங்கிறதுல ஒரு கோபத்திலையும் இதுலையும் வந்து அவங்க தங்களோட அரசியலை கட்டமைச்சிட்டு வராங்க ஆன்டி ஸ்டாலினா பாமக ஸ்டாலினுக்கு எதிராக என்ன பண்ணிட போறாங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும் அவங்களும் வந்து அதை ஒரு ஒரு அரசியல் ரீதியான ஒரு பழிவாங்க நடவடிக்கையோடு நம்ம ஸ்டாலினை வீழ்த்தி சாதிப்போங்கிற மாதிரி பாமக வராங்க காங்கிரஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பரஸ்பர நம்பிக்கையின்மையால் எப்படி ஸ்டாலினை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல காங்கிரஸ் வந்து குழம்பி போயிருக்கா அழகிரி இருக்காரா அப்படி அழகிரி மேட்டரில் அழகிரி பெயரில் வந்து அறிக்கை ஆனால் அழகிரியாக மறுநாள் காலையில் பன்னெண்டு மணிக்கு கூட இதை மறுதளிச்சிட்டாரு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு திருப்பிட்டார் தடாலடியா காங்கிரஸில் வந்து அழகிரி மாநில தலைவர் தான் ஆமாம் சிதம்பரம் ஒரு பிளேயர் சரி திருநாவுக்கரசு ஒரு பிளேயர் என் விஜயதாரணி கூட சோனியா காந்தி கிட்ட ஒரு ஹோல்டு இருக்குது அப்ப காங்கிரஸ்ல பல பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது திருநாக்கரஸ் போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அறுபது எம்எல்ஏ சீட் வாங்கணும் அதுவும் அறுபத்தொன்னு கொடுத்து அஞ்சு ஜெயித்தது மாதிரியோ நாற்பத்தொன்னு கொடுத்து எட்டு ஜெயித்தது மாதிரியோ இருக்கக்கூடாது அறுபது வாங்கினா முப்பது ஜெயிக்கணும் திமுக வந்து நாலு எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தல நூறு தாண்டல அப்படி நூறு தாண்டாம போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காட்டே கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி வந்துரும் டெப்டி ஜி குவிச்சி காங்கிரஸுக்கு வந்துடும் நம்ம ஒன்றும் சுத்த சன்மார்க்க சங்கம் நடத்தலை மத சார்பின்மை மோடி எதிர்ப்புட்டு நம்ம தியாகம் பண்ணி போக முடியாது நமக்கும் ஆட்சியில் பங்கு வேணுங்கிறதுல நிச்சயமாக காங்கிரஸில் திருநாகரசுக்கு எண்ணமாக இருக்கும் திருநாகரசும் சிதம்பரமும் எதிர் திசையில் இருந்தாலும் கூட நிச்சயமாக வந்து இந்த கருத்தில் வந்து சிதம்பரம் வந்து திருநாகரசோட கருத்துக்கு உடன்படுவார் திருநாகரசு அரசியலை பண்ணிட்டு நம்ம வந்து நாசுக்கா இருந்து அதுக்கு தக்கன காய் நகர்த்தி நம்ம அதில் ஏதாவது ஸ்கோர் பண்ண முடியுமான்னு சிதம்பரம் பார்ப்பார் இதுதான் காங்கிரஸ்காரங்க பண்ணுவாங்க இந்த சிதம்பரத்துக்கு தெரியாதா என்ன ஏற்கனவே அஞ்சு வருஷத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்ல முடியாத நிலைமை அதே மாதிரி எல்லா கூட்டணிகளும் ஒன்றிணைந்த நேரத்தில் யார் பிரதமர்னு அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல எல்லாம் ஒன்றிணை ஒன்று இணைந்து இதெல்லாம் பானை உடஞ்சி போச்சு இப்போ மறுபடியும் மாநில அரசுலையும் அது மாதிரி பண்ணால் நாளைக்கு சிக்கல் வரும்னு அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் நீங்கள் சொல்கிறது வந்து மக்களவை தேர்தல எஸ் அடுத்து வரப்போது சட்டமன்ற தேர்தல் ஆமா திமுக தலைவர் கருணாநிதி வந்து காங்கிரஸ்ல இருந்துகிட்டு மத சார்பின் இருந்து பாஜகிட்ட ஜம்ப் பண்ணி பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்னு சிதம்பரத்துக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்தில் சிதம்பரமே பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராக இருந்தாரு டென்னிஸ் எம்பி ரிவோல்ட் பண்ணனால தான் மூப்பனார் வந்து பாஜக எதிராக பாஜக அரசுக்கு எதிராக வாக்களிக்கும் தான் இந்த சிதம்பரமும் சேர்ந்து வாக்களிச்சாருங்க இவர் பாஜக கூட்டணியில் சிதம்பரம் நின்னவர் தான் நீங்க வந்து கொள்கை மத சார்பின் இதெல்லாம் சந்தர்ப்ப நேரத்துக்கு அந்த கிறிஸ்ட முஸ்லீம் வாக்காளர்களை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வேலைதானே தவிர அதிகாரம் வரும்னா சிதம்பரம் இல்ல கருணாநிதி இல்ல ஸ்டாலின் இல்ல எங்க வேணாலும் போவாங்க அதிகாரத்துக்கு மாறுவாங்க நீங்க சொல்றீங்க கேகரி என்ன சொல்றாரு இது வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கான கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணி அப்படின்றாரு எங்க யார் யாருங்க கொள்கை இல்லாத கூட்டணின்னு வச்சிட்டு கூட்டணியில இருப்பாங்க அப்படி ஏதாவது கெச்சிது கொள்கை இல்லாத கூட்டணி நாங்க இருக்கோன்ட்டு இருப்பாங்களா பாஜகவும் அண்ணா திமுக கூட கொள்கை கூட்டணி தான் சொல்லுவாங்க யாரும் கொள்கை இல்லாத கூட்டணின்னு சொல்லுவாங்க ஈழத்தமிழர் பிரச்சனையில திமுக கொள்கையும் உங்களும் காங்கிரஸ் கொள்கை உண்மையா ஒன்னா மொழி பிரச்சனையில காங்கிரஸ் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன் ஒன்னா எத்தனை பிரச்சனையில வந்து காங்கிரஸ் கொள்கை வேற திமுக கொள்கை வேற எல்லாருக்கும் தெரியும்ல ஒரு ஒரு காமன் மினிமம் ப்ரோ மோடி எதிர்ப்பு மத சார்பின்மை கூட்டணியாக வச்சிருக்கிறாங்க இந்த இடம் தான் மோடி இடம்தான் கருத்தியல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து காலி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து இப்போ வந்து அதற்கான களம் அமையாத போது நம்ம அதை சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க அதனால அமையாத களத்தை பேசாதீங்கன்னு நீங்க சொல்லுவீங்க ஆமா அப்போ அதை நம்ம அது இப்பவும் பேச முடியாது சரி அந்த ஆப்ஷன் வரும்போது திருநாகரஸ் போன்றவங்க எல்லாம் அதுல உள்ள பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க சரி தெளிவா பிளே பண்ணி காய் நகர்த்தி ஆஹ் ஸ்டாலின் இருந்து காங்கிரஸை நல்ல இடத்துக்கு திருநாகர்ஸ் கொண்டு போயிருவாரு சரி அந்த கப்ப அது ஒரு மாச கணக்குலையாவது வந்திருக்கலாம் சார் மறுநாள் புஷ்வானம் ஆயிடுச்சே சார் இப்போ ஆப்ஷன் இல்ல இப்போ ஆப்ஷன் இல்ல இப்ப காங்கிரஸுக்கு சரி இப்போ எதுக்காக அந்த மெசேஜை கொடுத்தது என்ன மெசேஜ் அது யாருக்கான இப்போ வந்து திமுக டெல்லி காங்கிரஸ் கூட நல்லா இருக்கிறாங்க ஆமா சோனியா பிறந்த நாளுக்கு எல்லாருமே போய் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க மோடி எதிர்ப்புல அசான் டேட் தெளிவா இருக்கிறாங்க காங்கிரஸுக்கு வேற ஆப்ஷன் இல்ல சரி அப்படி இருக்கும்போது வந்து காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து திமுக என்ன டோ பண்ணி தான் தீரணும் அப்ப நீங்க வந்து திமுகவை எழுத்துக்கிட்டு தனிச்சு கூடிய பலம் காங்கிரஸுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பதினால தனிச்சு நின்று நாலு பாயிண்ட் மூணு பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாங்க அப்போ இருந்த வாசன் கூட இப்போ இல்லை அப்போ வந்து இப்ப இப்போ இருக்கக்கூடிய சிதம்பரம் திருநாகரசு இவங்கெல்லாம் தனிச்சு நின்று என்னத்தை சாதிச்சிட முடியும் திருநாகரஸ் நல்ல மேனிப்புலேட்டர் பொலிட்டிக்கல் அக்குமெண்ட் ஸ்கில் உள்ள ஆள் தான் பட் இந்த கட்சி திருநாகரசு தான் தனிச்சு நின்று நல்ல ஓட்டு எடுத்த நாலு வரல கார்த்திக் சிதம்பரம் திருநாகரசு ஆறு வசந்தகுமார் நாலு தான் நல்லா ஓட்டு எடுத்தாங்க இதை தாண்டி யார் எங்க ஓட்டு எடுத்தாங்க தனிச்சு நின்று அப்போ தனிச்செல்லாம் நிற்க முடியாது வேற ஆப்ஷன் வேணும் திருநாகர்ஸ் முன்னே என்ன பண்ணார் ஆர்கே வெற்றி பெற்ற தினகரனை ஒரு ஆப்ஷனாக காட்டினார் அரசியலுக்கே வராத ரஜினிகாந்த் ஒரு ஆப்ஷனாக காட்டினார் ஸ்டாலின்ட ஸ்டாலின்ட்ட பேரம் பேசி பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி பத்து சீட்டு காங்கிரஸுக்கு வாங்கிட்டார் பாமகவை தள்ளுன ஸ்டாலின் வந்து காங்கிரஸுக்கு பத்து சீட்டு தேவைங்கிற அளவுக்கு ஒரு தினகரன் ஆப்ஷனே காங்கிரஸ் வந்துடக்கூடாதுங்கவே கொடுத்து வந்து அரசியலில் வந்து சரியாக மூவ் பண்ணி அந்த இதை வந்து ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி கோல் போட்டார் காங்கிரஸுக்கு பத்து கிடைக்க காரணம் அரசியல் தான் இப்போ வந்து காங்கிரசுக்கு ஆப்ஷனே இல்லை அந்த ஆப்ஷன் வரும்போது தெரியும் காங்கிரஸ் யாருன்னு காங்கிரசுக்கு ஆப்ஷன் வரும்போது ரெண்டு அந்த ஆப்ஷன் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைக்கும் ஒன்று கருத்தியல் உடைச்சிடும் கருத்தியல் எப்படி உடைக்கும்னா சிவசேனா கூட கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாமே தவிர பாஜகவுக்கு சாதகமான ஒரு முடிவை நாம் வந்து மகாராஷ்டிராவில் எடுத்துடக்கூடாது ஆண்டி பிஜேபி ஸ்டாண்டில் சிவசேனாவை பாஜகவில் பிரித்து எடுக்கிறது கூட நல்லதுங்கிற ஒரு எடுத்த சோனியா காந்தி இங்கேயும் ரஜினிகாந்த் மூலமாக அந்த ஆப்ஷன் வரும்போது ரஜினிகாந்த் மூலமாக தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு ஃபுட்கோல்டு வந்துடக்கூடாது கால் ஊண்டிடக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் வந்து ரஜினி ஆப்ஷன் நான் வந்து கையில் எடுக்கிறதுக்கு கருத்தியல்லே வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்டாலின் வந்து நிச்சயமா வந்து மோடி எதிர்ப்பில் கடுமையாக ஒரு உறுதியாக இருக்கிறாரு தனக்கு இணையாட்டு வந்து மோடிக்கு இணையாட்டு தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்றாரு ஸ்டாலின் அப்படி அரசியல் பண்ணும்போது ஸ்டாலினை பொறுத்தவரையில் வந்து மோடி கூட கூட்டணி போகவே மாட்டார் மேலும் சிபிஎம் சிபிஎம் வச்சுக்கிட்டாவது அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கான அரசியலை மோடி எதிர்ப்புல பண்ணுவாரே தவிர மோடி கூட போக மாட்டார் ரஜினி வந்து எல்லா ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுவார் அவரு மோடி ஆப்ஷனை க்ளோஸ் பண்ண சிவசேனா எப்படி மீண்டும் பிஜேபியோட சேர்ந்தடூடாதுன்னு சிவசேனாவை சோனியை ஆதரிச்சாங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்த் மூலமாக தென் மாநிலங்களிலே வந்து மோடிக்கு ஒரு ஃபுட் தான் மீண்டும் ஒரு பலமாக இருக்கூடிய இடத்துல கூடுதல் பலமும் பலம் இல்லாத இடத்துல பலமும் கூடாதுன்னு கருத்தியல் ரீதியாட்டே வந்து சோனியா வந்து காங்கிரஸ் ரஜினி கூட்டணிக்கான ஒரு ஒரு நடைமுறை சாத்தியங்கள் அந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது வந்து கருத்தியல் ரீதியாட்டு வரலாம் இல்ல அவங்க காங்கிரஸ் திமுக கூட தான் நிற்கிறாங்கன்னு சொன்னா கூட திமுக கிட்ட கூட்டணி ஆட்சியில பங்கு கேட்கலனாலும் கூட அறுபது எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க காங்கிரஸ் நிச்சயமா வந்து அறுபத்தோரு எம்எல்ஏ சீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நின்னாங்க இப்போ வந்து ஜெயிக்கிறது மாதிரி தொகுதி அதுல முப்பதாவது கண்டிப்பா இருக்கணும் இருப்பாங்க திமுக என்ன நினைக்குதுன்னா காங்கிரசுக்கு அறுபத்தொன்னு அஞ்சு தான் ஜெயித்தாங்க காங்கிரஸுக்கு வந்து நாப்பத்தொன்னு கொடுத்தோம் எட்டு தான் ஜெயித்தாங்க கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பன்னிரண்டு கிட்ட கொடுத்தோம் அபுபக்கர் பக்கர் மட்டும்தான் கடையூர்ல ஜெயித்தார் முஸ்லீம் லீக்கு தனிச்சின்னோம் அப்போ காங்கிரஸுக்கு கொடுத்து முப்பத்தி மூணு அடி வாங்கினதுலேயும் கூட்டணி கட்சிகள் பதினொன்று அடி வாங்கினதுலேயும் தான் நம்ம வந்து தோத்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தது அருண்ஜேட்லி பாஜக தலைவர் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவா கருணாநிதியாக ரெட்டே இலையா உதவி தான் ஜெயித்தது அதனால் தான் அருண்ஜேட்லி சொன்னார் காங்கிரஸ் புல் டவுன் டிஎம்கேன்னு சொன்னார் காங்கிரஸ் மைனஸ் திமுகவே ஜெயலலிதா மாதிரி நின்று இருந்தால் அடிச்சிருக்கலாம் உதவ சூரிய ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே சீட்டுக்கு மேலே கருணாநிதி அடிச்சு காட்டிட்டாருங்கிறது கருணாநிதி செல்வாக்கானவர் தாங்கிறதையும் ஜெயலலிதாவுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி அருண்ஜேட்லி சொன்னார் அந்த மெசேஜை பிடிச்சிக்கிட்டு கருணாநிதி வந்து நெகருக்கணியான பிரதமர் மோடின்லாம் பொழுந்து அப்புறம் கோணரை போட்டு ஜெயலலிதா நடையா நடந்து அதெல்லாம் வரலாறு நான் பலமுறை அதை பேசிட்டேன் ஆக திமுக என்ன பண்ணுதுன்னா மீண்டும் நாம் காங்கிரசுக்கு அதிக சீட்டு கொடுத்தோம்னா அவங்க எயிட்டி பர்சன்ட் சீட்டு அடி வாங்கிடுவாங்க அவங்க சீட்டு வந்து எதிர்கட்சி தரப்புக்கு சும்மா கொடுக்கிற மாதிரி அதனால காங்கிரசுக்கு குறைவான சீட்டு கொடுத்தா போதும் காங்கிரசுக்கு மின்னபிலிட்டி இல்லைன்னு திமுக நினைக்குது காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா பார்லிமெண்ட் நம்ம ஜெயித்தோம் ஆனால் இது வந்து நாம ஒரு சட்டமன்ற தேர்தல்னா திமுக தொண்டர்கள்லாம் தமிழ் தேசியவாதிகளாக இருக்காங்க ஈழத் தமிழர் பிரச்சனைகளிலிருந்தே

ஆலந்தூர் பாரதியா அது ஒரு அந்த அந்த கேண்டிடேட் ஒரு வீக் கேண்டிடேட்டு அந்த வீக் கேண்டிடேட்டு தெருஞ்சென்னையில் தோத்தாரு திருவள்ளூரில் திமுக தோத்து பொள்ளாச்சியில் தோத்துது மூணு தொகுதி தான் தோத்துது இந்த மூணு தொகுதி தான் திமுகவை வந்து பாதிச்சே தவிர ஈழ பிரச்சனை வந்து திமுகவை பாதிக்கலை ஈழ பிரச்சனை காங்கிரஸ் பதினாறு தொகுதில எட்டு தொகுதியை பாதிச்சுது அப்போ திமுக தொண்டனும் திமுக வாக்காளர் இருந்தாலும் காங்கிரஸுக்கு போடல சரி அதுக்கு முந்தைய கால கட்டத்துல எல்லாம் கன்டெஸ்டட் ஆவரேஜே காங்கிரஸ் மேல போகும்போது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில தமிழ் தேசியவாதியா திமுக காரன் இருக்கான்னு சொல்றீங்க சரிங்களா காங்கிரஸ பொறுத்த அளவுல தமிழ் காங்கிரஸ் பார்வையில திமுகவினர் தமிழ் தேசியவாதியா இருந்தா தமிழ் தேசிய உணர்வுல காங்கிரஸுக்கு வந்து சரியா ஓட்டு போடல பட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இல்லையா சார் போடல ரைட் இருக்கு இப்ப அப்படி இருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அப்படி இருந்தாங்க இருந்தாங்க பதினொன்னுல அப்படி இருந்தாங்க பதினாறு சட்டமன்றத்துல இருந்தாங்க பட் பத்தொன்பது பாராளுமன்றத்துல மாறுமா மாறாதாங்கிறத பார்க்கணும்னு சொன்னோம் பட்டம் பத்தம் இருவத்தொன்னு எப்படி இருப்பாங்க பெரிய கேள்விக்குறியா இருக்குது சரி சோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வந்து சில இஷ்யூஸ்ல வந்து முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் தெளிவா இருக்கத்தான் செய்யுது அது மேல்மட்டத்துல அதிகாரத்துக்காக கை கொழுக்கினாலும் கூட கீழ்மட்ட தொண்டர்கள்ட்ட வந்து இன மொழி எல்லாம் இப்ப நான் சொல்றேன்ல காங்கிரஸ் இல்லன்னா திமுக நிலமை கருணாதி இருக்கும்போதே இருபத்தஞ்சு பர்சன்ட் தாங்க கோவை ஈரோடு திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாம் மூணாவது போச்சுங்க காங்கிரஸ் இல்லன்னா திராவிடம் மாதம் ஒன்னாவது நீங்க வந்து ஸ்டாலின் தலைமையில இருபது பர்சன்ட் தாண்டாதுங்க நான் ஒரு வார்த்தைகளை சொல்றேன்ல தெளிவா பல இடங்களை சொல்றேன் இது ஏசி ரூமுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் உணவு தெரியாத ஒரு பேரை திராவிடம் ஸ்டாலினை சுத்திட்டு இருக்குது பாத்தீங்களா ஒரு கூட்டம் கீழ்மட்டத்துல எதை வச்சு மக்கள் இருக்காங்கிற யதார்த்தம் தெரியாம ஒரு கற்பனையா வந்து ஒரு இன்னொரு ஒரு புர்ஷாத்தனமான ஒரு கூட்டம் திராவிடம் திராவிடம் பேசிட்டு இருக்கு இல்லையா இந்த கூட்டம் வந்து இதை தாங்காது இந்த கூட்டத்துக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்புணர்வு தெளிவாக இருக்குது அப்போ அவங்க ஸ்டாலின்ட்ட சொல்லி காங்கிரஸுக்கு நம்ம இருபது இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே கொடுக்காண்டானே தான் இந்த கூட்டம் திராவிடம் நம்ம தனி ஆட்சி நிற்கணும் காங்கிரசுக்கு சீட்டை கொடுத்தா அது தோற்றுறோம் நம்ம காங்கிரஸ் சீட்டு கொடுத்ததான் தோல்வி காரணம் தான் இவங்க சொல்லுவாங்க காங்கிரஸ் என்ன சொல்லணும்னா எங்களுக்கு சீட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து இருபது இருபத்தஞ்சி பர்சென்ட்டுக்கு மேலே போயிட மாட்டீங்க நாங்கள் இல்லைன்னா நீங்கள் உங்களால் முடியாது அதனால எங்களுக்கு சீட்டு தந்து தான் தீரணும்னு காங்கிரஸ் வந்து அறுபது சீட்டு அதுவும் முப்பது சீட்டு ஜெயிக்கிற மாதிரி தான் அவங்க பேரம் பேசுவாங்க ஸோ அந்த பேரத்திலையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவு முடியதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு கருத்தியல்லையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஷிப்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டு வாய்ப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி முடியுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடக்க போறதா இதெல்லாம் நடக்கும் பாருங்கன்னு சொல்றீங்க ஆனா இப்ப முந்தனத்து கொடுத்த அறிக்கைக்கு நேரத்துக்கே மனம் மாறிட்டாங்க திமுக இதுக்கு வாய்ஸே கொடுக்கல பேசவே இல்லை திமுக தரப்பு இல்லை இவரு தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஆமா திரு ஜெயன் பழகன் பேசுறாரு இப்படி வெளிப்படையா கூடாது அப்படின்னு அவர் பேசினார் ரைட்டு யாருமே காங்கிர விரும்பு பட் வந்து அறுபத்தோரு சீட்டு கொடுத்தா அஞ்சு சீட்டு தான் ஜெயிப்பாங்க நாப்பத்தோரு சீட்டு கொடுத்தா திமுக பிப்டி பெர்சென்ட் மேல ஜெய்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கூட மாட்டாங்க அப்ப இவங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுத்து என்னங்கிற இது வந்து திமுக கிட்ட என்ன இருக்குது காங்கிரஸ் கிட்ட நாம இல்லைன்னா திமுக வந்து இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் மேல போயிடாது அத பத்தி நம்ம பேசி திமுக கூட்டணி ஆட்சியில் பங்கு அல்லது அறுபது சீட்டு முப்பது சீட்டு நல்ல சீட்டு ஜெயிக்கிற மாதிரி வாங்கினேன் காங்கிரஸுக்குள்ளே இருக்குது அதில் சிதம்பரம் திருநாகரசு போன்றவங்க விஜயதரணி எல்லாம் அதில் வந்து காங்கிரஸுக்காக நிற்கிறாங்க அழகிரி போன்றவங்களும் சத்தியமூர்த்தி போன்ற உள்ள சிலவரும் ஸ்டாலினுக்காக நிற்கிறாங்க அந்த குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு சோனியா கிட்டே இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க சரி அழகிரி வாய்ஸ் கூட இந்த அறிக்கையை தன்னுடைய பேரில் வந்திருக்கு ஆனால் அவர் அறிக்கையை என்ன சொல்கிறாரு தொண்டர்களுடைய மண்ணிலேயே நாங்கள் அறிக்கையாக கொடுத்துருக்கோம் தலைமை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்கிற தவிர தாங்க கொடுத்துருக்கேன்னு கூட சொல்லலை அப்படின்னா அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு இந்த இந்திய சூழ்நிலையில திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரியாண்டாங்கிற எண்ணம் அழகிரிக்கு இருக்குது அதை உடைக்காண்டாங்கிற எண்ணம் அழகரிக்கு இருக்குது அதே டைம்ல அழகிரி வந்து மூணு பெர்சன்ட்டு கீழே கொண்டு போயிட்டாரு கட்சிங்கிறத வந்து பல கோஷ்டிகள் வந்து சோனியா கிட்ட அழகிக்கு இதாக வந்து பெரிஷன் மேல் பெருஷனா கொடுத்துட்டு இருக்கிறாப்புல அப்போ நம்ம வந்து தொங்கு திமுகவுக்கு வந்து தொங்கு சதைய அழகிரி இருக்காங்கற இமேஜும் அழகிரிக்கு வந்துடக்கூடாது ஸோ ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்லை அவங்க சோ அஸ் இட் இஸ் மதர் சார் பர்டா திமுக கூட போயிட்டு இருக்காரு மேலிட தலைமையும் இன்னைக்கு இதை தான் விரும்பும் திமுக இதை எப்படி சார் எடுத்திருக்கோம் காங்கிரஸ் உடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எல்லாம் பார்ப்பாங்க அவங்க ஃபியூச்சருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ் ரெண்டு ஒருத்தர் கடையில் வந்துட்டுன்னு சொன்னேன் திமுக பொறுத்தவரை காங்கிரஸை வந்து தள்ளவும் முடியாது ஒரு அதிக சீட்டுக்கு கொடுத்து வச்சு கூட முடியாங்க நிலைமையில தான் திமுக இருக்கும் உள்ளாட்சியில் அவங்க வந்து மூணு பர்சன்ட் கீழே தள்ளிட்டதை பார்த்தா குறைஞ்ச சீட்டுக்கு காங்கிரஸை தள்ளி அதிக அளவுக்கு பர்சன்டேஜ் உள்ள ஒரு கட்சியா காங்கிரஸ் தமிழ்நாட்டுல நிச்சயமா வந்து மக்களவைத் தேர்தலில் பாமக அஞ்சரை பர்சன்ட் தான் எடுத்தது தினகர் அஞ்சரை எடுத்தாப்புல காங்கிரஸ் டபுள் டிஜிட்ல பெர்சென்டேஜ் எடுக்கும் போது மூன்றாவது பெரிய கட்சி காங்கிரஸ் தாங்கிறதான காங்கிரஸ் வந்து மக்களவைத் தேர்தல்ல நிரூபிச்சாங்க அதே மாதிரி வந்து சட்டமன்ற தமிழ்நாட்டின் மூன்றாவது கட்சியா இன்னைக்கு உள்ளாட்சியில காட்டியிருக்காங்க பாமாக்கா பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அவங்க காட்டியிருக்காங்க ஒரு கிராமப்புற உள்ளாட்சி வச்சுதான் நீங்க முடிவு பண்ணுவீங்களா இல்ல இல்ல நிரூபிச்சிருக்காங்களா சார் பாமக அது எப்படி நம்ம புறந்தல என்ன நிரூபிச்சிருக்காங்க சொல்லுங்க என்ன நிரூபிச்சிருக்காங்க உள்ளாட்சியில இன்னைக்கு மூன்றாவது பல இடங்கள்ல என்ன நிரூபிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பெரிய அளவுக்கு அவங்க சேர்மன்ஸ் வந்திருக்காங்கல்ல பாத்தீங்களா வந்திருக்காங்க மக்களவை தேர்தல ரெண்டு விடுதலை சிறுத்தைகள் வந்தாங்க பாமக விடுதலை சிறுத்தைகள் பெரிய கட்சியா ரெண்டு எம்பி ஜெயித்ததுனால அப்ப நீங்க எதை வச்சு அளவு 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 சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்த தோத்து போன அதாவது குறைவா வெற்றி பெற்ற அண்ணா திமுக அணியில பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயித்த அளவு கூட காங்கிரஸ் வெற்றி பெற்ற அணியில ஜெயிக்கலங்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு பரிதாபமான நிலைமை தான் இன்னைக்கு ஆனா ஒரு கட்சியோட பலம் எதை வச்சு நிரூபிக்கணும்னா எடுத்த வாக்கு வங்கி வச்சுதான் நிரூபிக்க முடியும் அதுதான் நான் கேட்டேன் வெற்றிகளை வச்சு நிரூபிக்கணும்னா மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தை எல்லாம் பாமகோட பெரிய கட்சிங்கிறத ஒத்துக்கிறீங்களு கேட்டேன் உங்கள மூன்றாவது பெரிய கட்சி தான் பாமக வெற்றிகளின் அடிப்படையில் வாக்கு சவியத்தின் அடிப்படையில் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் பாமக மூணு பர்சன்ட் ஓட்டு எடுக்கலங்க இல்ல நான் என்னுடைய கேள்வியை மறுபடியும் புரிந்துணர்வுக்காக நான் தெளிவுபடுத்திக்கிறேன் சார் பாமக வேண்டான்னு திரு ஸ்டாலின் தெளிவா முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க அது மாதிரி காங்கிரஸ் ஏன் முடிவு எடுக்க முடியாதா அந்த நிலமையில அவர் இல்லையா அப்படின்னு கேட்குறேன் நான் வேற ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் வந்து எதிர்ப்போட்டுகள் இல்லாத கட்சி கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு பதிமூணு பர்சன்ட் ஓட்டுக்கு ஒரு கேட்லிஸ் போல்ஸா இருக்குது ஏன்னா திமுகவும் பலமுறை வந்து பாஜக கூட கூட்டணி போயிருக்கு இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பாஜக பற்றி கடுமையா பாஜக முகமாட்டு தீவிர இந்துத்துவ கட்சி ராஜா கூட கலைஞர் முதல்வர்னு சொல்லி தான் ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயித்தது வரலாறு அதனால தான் அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்பிக்கை தன்மை இல்லை நீங்கள் நேற்று வாழ்க்கையில் ஒரே எம்எல்ஏ கருணாதி முதல்வர் வந்துகிட்டு கருணாதி எதுக்குறேன் கருணாதி எடுத்துதாங்கன்னா யார் நம்ப முடியும் உங்களை இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் இருக்கிற மாதிரி சிபிஎம்மையும் காங்கிரஸ் தொடர்ந்து எடுத்துட்டு இருந்தீங்களா அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும் பதினாறு பர்சன்ட் ஓட்டு வரும் நீங்கள் வந்து கருணாதி எதிர்ப்பு கருணா எப்படின்னா ஓ நீங்கள் எம்எல்ஏ ஆனதே கருணாதி இல்லை கருணாதி ஆலயா அப்போ இது அவங்கள உள்ள கருத்தா என்னோட சொல்கிறேன் அடுத்தபடியாக வந்து திமுக வந்து பாஜகவோட சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை சுவச்சுது முரசொலி மாறன் வந்து லாகா இல்ல அமைச்சராக இருந்து அவருக்கு மெடிக்கல் பில்லெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நட்புறவு அவங்கள்ட்ட இருந்தது இந்த சூழ்நிலையில பாஜகவும் கருணாதி சொல்லி எம்எல்ஏ ஆயிருக்காங்க கருணாநிதியும் பாஜக மூலமாக மந்திரிகளை பதவியில் அனுபவிச்சிருக்காப்புல அதனால பாஜக எதிர்ப்புணர்வு உள்ள கிறிஸ்துவ முஸ்லீம் வாக்குகளுக்கு காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு போடணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த ஓட்டர்ஸுக்கு இருக்குது அவங்க தொண்ணூத்தெட்டில் தமாகா ரூட்டில் திமுகவுக்கு போட்டாங்க தொண்ணூத்தொம்போதில் காங்கிரஸ் ரூட்டில் ஜெல்லாவுக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸ் ரூட்டில் கருணாநிதிக்கு போட்டாங்க ஸோ இவங்க ஓட்டு இப்படி வந்து ஷிஃப்டிங் ஆயிட்டு இருக்குது ஸோ ஸ்டாலினுக்கு வந்து தன்னோட என்னதான் ஆன்டி மோடியை தெளிவாக பண்ணி வெறும் சிபிஎம் சிபிஐ மட்டும் இருந்தா கிடைக்கிறத விட காங்கிரஸ் இருந்தாதான் முழுமையா வந்து அந்த பதிமூணு பர்சன்ட் ஓட்டும் கன்சாலேட் ஆகும்னு சொல்லும் போது ஸ்டாலினுக்கு வந்து அந்த காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து ஒரு மஸ்டா இருக்குது மற்றபடி காங்கிரஸுக்கு பலம் வந்து நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து காங்கிரஸ் தலைவர்களுக்கு பலம் வந்து ஏதோ ஒரு நாலு தலைவர் தானே பேர்தானே நான் சொன்னேன் வசந்தகுமார் திருநாக்கரசு சிதம்பரம் ஆர்வம் இந்த நாலு பேரை தவிர காங்கிரஸில் வேறு யாருக்கும் எங்கேயும் ஓட்டு இல்லையே சரி அப்போ காங்கிரஸ் அந்த ஓட்டுக்காகலாம் ஸ்டாலின் காங்கிரஸை மதிக்கல இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு ஒரு கேட்டலிஸ் போட்ஸ் ஆகிட்டு காங்கிரஸ் இருக்குது கருத்துருவாக்கத்தில் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வந்து தமிழ்நாட்டுல நம்பர் ஒன்னாக நிற்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் கருத்துருவாக்கத்தில் டாப்பான பிராமண சமுதாயமே காங்கிரஸ் பாஜக ரஜினிகாந்த் அண்ணா அதிமுக பிரிஞ்சு பிரிஞ்சு கூடிய டைம்ல இந்த கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் பதிமூணு மக்கள் ஒற்ற கருத்தா ஆண்டி மோடினு தெளிவா நிற்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இந்த குடியுரிமை சட்டத்துல க கிறிஸ்துவர்களுக்கு லாபம் தான் அவங்களும் முஸ்லீம் கூட இணைஞ்சு நின்னு ஆண்டிமோடியா தான் தமிழ்நாட்டுல நிக்குறாங்க மற்ற ஸ்டேட்ல வேற மாதிரி இருந்தா கூட இங்க நிக்குறாங்க சோ இந்த குரூப்பை வந்து காங்கிரஸ் போனா இந்த குரூப்பை பகிச்சது மாதிரி ஆயிரும் அது வந்து தன்னோட முதலமைச்சர் பதவியை காவு வாங்கிடுமோங்கிற எண்ணம் ஸ்டாலினுக்கு வரலாம் அப்போ காங்கிரஸுக்கு போர் பொலிட்டிக்ஸ் ஈல்ட் ஆகலாம் இது வந்து த பேட்டரிஸ் ஃபாட் இன் த மைண்ட் ஆஃப் ஸ்டாலின் ஸ்டாலின் என்ன நினைக்கிறாங்க பொறுத்தா இருக்குது நான் கம்யூனிஸ்ட வச்சுக்கிட்டு கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டை என்னால் கன்சாலிடேட் பண்ணிட முடியும் காங்கிரஸுக்கு அளவுக்கு மீறி கொடுக்க முடியாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரா இல்ல காங்கிரஸ் போனா கருணாநிதி தலைமையிலே இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் பாராளுமன்றத்துல கிடைச்சது பல இடங்கள்ல மூணாவது நாலாவது போயிட்டோம் அப்பவும் காங்கிரஸ் கண்டிப்பா வேணும் காங்கிரஸுக்கு டிமாண்டுக்கு விட்டு கொடுப்போமாங்கிறத ஸ்டாலின் முடிவு பண்ணுறாங்கிறது ஸ்டாலினுக்கு மன வலிமையை பொறுத்து தான் அது முடிவாகும் சரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்ன்றீங்களா இப்படி இல்லை தங்களுக்கு எது லாபமோ அதை செய்வாங்க இது வந்து பவர் பொலிட்டிக்ஸில் தங்களை வந்து திமுக அணியில் முன்னிறுத்தக்கூடிய ஒரு ஆங்கிளில் திமுக கிட்ட அவங்க அணுகக்கூடிய விதம் இன்னொரு விதம் வந்து என்னன்னா ரஜினிகாந்தால் வந்து பாஜக இங்க வந்து காலு என்ன நினைச்சா அதை தடுக்கிறதுக்கு ஸ்டாலின் வந்து பாஜக கூட கூட்டணி போக மாட்டாரு பிரின்சிபல் பொலிட்டீசியர் கொள்கை உரிமை படித்தவர் மோடிக்கு இணையா தன்னை நிறுத்தி அரசியல் பண்ணக்கூடாது ரெண்டு கம்யூனிஸ்ட்ல வச்சுக்கிட்டு மதசார்பற்ற அணியா தான் அவர் நிற்பாரு ரஜினி யார் கூட போகணுன்றத ரஜினி தான் தீர்மானிப்பாரு காங்கிரஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்களை எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டா அத பார்த்து ரஜினி முடிவெடுக்க போறாரா என்ன ரஜினி முடிவுங்கிறது யூகம் ரஜினி வரவே இல்லை காங்கிரஸோட ஒரு முடிவுக்கு ஒரு ஆதாரத்தை சொல்லி நான் சொல்றேன் சிவசேனாவை வந்து பாஜக எதிராக வந்து நிறுத்ததுக்காக சிவசேனா அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது மாதிரி ஸ்டாலின் மத சார்பற்ற கொள்கையில உறுதியா இருப்பாரு ரஜினி பிஜேபி கூட்டணி தடுக்கிறதுக்காக காங்கிரஸ் ரஜினி கூட ஒரு கூட்டணிக்கு போகலாம் அப்படி போகணுங்கிற கருத்து பல மாநில காங்கிரஸ்காரர்கள் வந்து இன்னைக்கு சோனியா காந்தியை வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க சோனியா காந்தியும் இது தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களிடமும் பேசி இருக்கிறார் நூத்துக்கு நூறு எனக்கு தெரியும் ஐ ஆர் ஸ்பீக்கிங் இட் ஃப்ரம் ஹால்ஸ் மவுத் திமுக விட ரஜினி வந்து அரசியலுக்கு வந்துட்டா ரஜினி வந்ததுக்கு பிறகு ரஜினியோட சேர்ந்தா காங்கிரசுக்கு பலமா அது பலம்ங்கிற அடிப்படையை நான் சொல்ல வரல பலங்கிற அடிப்படை ரெண்டாவது விஷயம் கருத்தியல்ல ரஜினியும் பிஜேபியும் கூட்டணி வைத்தால் அது பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு காலுன்றதுக்கு சரியான இடத்தை கொடுத்து விடும் பிற மாநிலங்களிலும் பாஜகவுக்கு ரஜினி செல்வாக்கு வந்து ஆதரவாக அமைந்துவிடும் ஸ்டாலின் எந்த காரணம் கொண்டும் பாஜக கூட கூட்டணி போ போக மாட்டாரு ரஜினி வந்து காங்கிரஸ் ஆப்ஷனை அவைல் பண்ணலாம் பாஜக ஆப்ஷனை அவைல் பண்ணலாம்னு சொன்னா பாஜகவை தனிமைப்படுத்த ரஜினி கூட கருத்து எல்லாம் நம்ம போ காங்கிரஸ் போறதுக்கு வாய்ப்புங்கிற ஒரு ஒரு கருத்தை தான் நாங்கள் முன் வைக்கிறேன்னு தெரியல காங்கிரஸ் உடைய பார்வையை நீங்கள் சொல்கிறீங்க நான் நேரடியாகவே கேட்குறேன் சார் ரஜினி பாஜகவோட சேர்ந்துட்டாருன்னே வச்சுக்கோங்க தமிழக மக்களுடைய மனநிலை ரஜினிக்கு வாக்கு செலுத்துவாங்களா ரஜினி பாஜக சேர்ந்தா காங்கிரசுக்கு ஸ்டாலின் பத்து சீட்டு கூட கொடுக்க மாட்டார் அது ஓகே சார் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன் ரஜினிக்கு மக்கள் அப்போ வாக்கு செலுத்துவாங்களா பாஜகவோட ரஜினி பாஜகவுடன் வாக்குகள் ரஜினிக்கு போகுமா இதுதான் உங்களை மாறிப்பட்ட எல்லாத்துக்கும் விருப்பம் ஸ்டாலினுக்கு விருப்பம் திமுக காரங்களை விருப்பம் திராவிடம் பேச முடியும் விருப்பம் அந்த திராவிடர்கள் வந்து எப்படி காங்கிரஸ் கிட்ட சரண்ராக போறாங்கங்கிற பாக்குறதுதான் என்னோட ஆசை புரிஞ்சுதா இந்த இந்த இடம்தான் சூட்சுவமான இடம் சரி ரஜினி பாஜக விட போனா நமக்கு வேலை ஈஸி காங்கிரஸுக்கு பத்து சீட் கொடுத்தா போதும்னு திமுகவும் அந்த திராவிடம் பேசக்கூடிய திராவிடன் ஒண்ணு கிடையாது ஒரு வார்த்தைதான் அது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களும் குரூப்பும் அதுதான் ரஜினி வந்து ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணி போட்டீஸ் பண்ணுனா காங்கிரசுக்கு பார்க்க ஸ்டாலின் எக்கச்சக்கமா ஏறி போகும் அது ஸ்டாலின் என்ன மனநிலை முடிவெடுக்கிறாங்கதான் அதை பாக்கணும் ஸ்டாலினுக்கு இருக்கிற ஆசையும் ஸ்டாலினுக்கு இருக்கிற சிக்கலையும் நீங்க பேசக்கூடியவங்க ரஜினிக்கு அங்க என்ன நிலைமை ஏற்படும் சொல்ல மாட்டேங்க ரஜினி கட்சியை ஆரம்பிக்கலங்க ரஜினி இப்ப ஸ்டாலின் எப்படி மூவ் பண்ணுவாங்கிறத நான் வந்து ரெண்டாயிரத்து பதினாலில் எப்படி மூவ் பண்ணாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எப்படி மூவ் பண்ணாருன்னு என்னால் சொல்ல முடியும் ஸ்டாலின் கட்சி ஆரம்பிச்சு ஏன் அந்த ர ஸ்டாலினுக்கான ஸ்டாலினுக்கான விஷயங்களே இவ்வளோ நடக்கும் ஏன்னா ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி அதனால சொல்கிறீங்க ரஜினி இன்னும் அவர் என்ன சொல்லி வர்றான்னு தெரியாதனால நீங்கள் சொல்ல பயப்படுறது தயங்குறீங்கன்னு தெரியுது நான் சொல்ல எப்படி எப்படி ஹவு கேனா இப்படி அடிக்ட் எஸ் நான் வந்து ரஜினி ஆனால் என்ன நிலம ஆகும்னாவும் சொல்லாமல் இல்லை ரஜினி பாஜகவோட சேர்ந்தா அத உங்களால சொல்ல முடியும்ல ரஜினியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சா அந்த கூட்டணி வந்து ஸ்வீப் பண்ணிருவோம்னு ஸ்டாலின் அச்சப்பட்டு காங்கிரஸுக்கு மேரேஜ் இவ்வளவு வேகமா சொல்லக்கூடியவங்க பாஜகவுட சேர்ந்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க சார் அத சொல்லுங்க சார் இல்ல இல்ல பாஜக வந்து இங்க ஒன்றரை பர்சன்ட் ஓட்டல தாங்க இருக்குது பாஜகவே வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு காலி பண்ணுறதுக்கு விட்டு கொடுத்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் போக போகிறதாங்க அது தெரியும் சரி ஏன்னா அந்த அளவுக்கு சந்திரபாபு நாயுடு மோடி மீது வன்மத்தோடு இருந்தாருங்க அதே வன்மத்தை ஸ்டாலின் தேவையில்லாமல் மோடி மேலே காட்டும்போது வந்து பாஜகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெரிய மேட்டர் இல்லைன்னு கூட ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வராது நீங்கள் எல்லாருமே ஆசைப்படக்கூடிய உங்க ஆசை அந்த இடத்துல நடக்காது எல்லார் ஆசையும் இதுதானயா ரஜினி ஏமாளி ஆமாந்துருவாரு பதிமூணு பர்சன்ட் நெகட்டிவ் உள்ள பாஜகோட கூட்டணி வச்சு அந்த பதிமூணு அள்ளிடலாம்னு தானே நீங்க திராவிடம் பேசக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறீங்க அது திராவிடம் இல்லையா பதிமூணு சதவீத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டுயா திராவிடங்கிறது வெறும் பேரியா சார் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்ன ஏற்பட போகிறது அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு ஒரு மெசேஜ் ஒரு ஒரு சமிக்கையை கொடுத்துருக்காங்க திரு ஸ்டாலினுக்கு அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அடுத்து வரக்கூடிய திரு ரஜினிக்காகவும் ஒரு ஆப்ஷனல் இருக்குது அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்க என்ன நடக்க பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வரையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குது அதையும் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி ஆகணும் என்னை பொறுத்த லாஜிக்கோட நான் சொல்கிறது சரியா இருக்கணும் நியர்பை ட்ரூத்தாக இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் இதுவரை அதில் நான் வந்து வெற்றி பெற்றுட்டு தான் இருக்கிறேன் இந்த விஷயத்தையும் அந்த அடிப்படையில் தான் நான் பேசினேன் மிக்க நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்